என்னோட தலை எங்க தலை நானே வருவேன். இந்த படத்துக்கோசம் எவ்வளவு காசு வேணாலும் டிக்கெட்டுக்கு தருவேன். அந்த போல இருக்குது படம். ஆமா ஆமா, டான்ஸ் எல்லாம் பக்கா அப்படியே தியேட்டர்ல பாக்கும்போது ஜாலியா இருந்துச்சு. செல்வராகவன் செல்வராகவன் லுக்ல இருக்கா கொஞ்சம். ரெட்ரோலக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கமலோட சினிமாஸ்ல இருக்கோம். எங்கே ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா காலைல ஒரு ஷோ, மதியானம் ஒரு ஷோ, நைட்டு ஒரு ஷோ தான் போடுவாங்க. ஆனால் இப்போ நானே ஒருவன் வந்திருக்கனால மொத்த ஷோவும் அந்த ஷோவாக போட்டுட்ருக்காங்க. ரசிகர்கள்லாம் வெயிட்டிங்லேயே வெறி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ போக பார்ப்போம். அதே மாதிரி மக்களோட ரிவ்யூ என்னென்னு மக்கள்கிட்ட கேட்டுடலாம் வாங்க. கதையில் என்ன புதுசாக இருந்துச்சு? புதுசாக செம்மையாக ட்ரை பண்ணிடுவாங்க. என்ன பேஸ் ப்ரோ? த்ரில்லிங் த்ரில்லிங். செல்வராகவன் படம்னா ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்கும். ஆ, செல்வராகவன் மூவி தான் ப்ரோ, செம்மையாக இருக்கு ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்குது. அடுத்த ஷோ தான் பார்க்க போகிறேன். நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பராக நல்லா இருக்கு. வேறு லெவல் ப்ரோ. நல்லா செல்வராகவனுக்காகவே படம் பார்க்கலாம். படம் ஓகே தான். பேசு. படம் வந்து வேறு மாதிரி எதிர்பார்த்து போனோம். பட் ஆனால் உள்ளே கொடுத்தது வேறு மாதிரி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி படம் வந்து நார்மல் ஃபிலிம் மாதிரி ஃபஸ்ட்டே எதிர்பார்த்து போனோம். ஆனால் உள்ளே போனோன்னே அப்படியே மைண்ட் செட்டே ஃபுல்லாக மாற்றிட்டார். வேறு லெவல். தனுஷ்காகவே படம் பார்க்கலாம். குமார் தான் ப்ரோ, ஒரு தடவை பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக லேக் தான் ப்ரோ. சூப்பர் ஜி, நல்லா இருக்கு. தரமாக இருந்தது ப்ரோ. தரம் வெயிட் ப்ரோ. தலைமை மாஸ் பார்க்கலாம். ஆ, நல்லா இருக்கு ப்ரோ. த்ரில்லர் த்ரில்லர் அண்ட் ஆக்ஷன். டபுள் ஆக்டிங். டபுள் ஆக்டிங் தான் கன்ஃபார்ம். செகண்ட் ஹாஃப் போர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் எழுத்துட்டான். இல்லை, செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஈஸியாக கெஸ் பண்ணுற முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆமாம் ஆமாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப் பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. பிஜிஎம்லாம் செல்வராகவன் செல்வராகவன் லுக்கில் இருக்கா? இல்லை லுக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆமாம். ஆ, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. நிறைய கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. ஓகே தான். பொன்னியின் செல்வருக்கு ஒரு காம்பினேஷனாக இருக்கிற அளவுக்கு எடுத்திருக்காங்க. ஆ, டஃப் கொடுக்கும். கன்ஃபார்ம். நாளைக்கு பொன்னியின் செல்வனில் பார்க்கலாம். படம் தரமான படம். தமிழக மக்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய படம். அனைத்து விதத்திலையும் இன்றளவும் என்றளவும் பேசக்கூடிய படம். செல்வராகவன் தனுஷ் கம்பேக் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். தனுஷ் சார், உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அருமையான கான்ஃபிடன்ஸ். பொன்னியின் செல்வனோட கண்டிப்பாக இது நல்ல காம்படிஷனாக இருக்கும். படம் வந்து வேறு லெவல். படம் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. படம் வந்து எந்த ஒரு குறையும் ஒன்றும் சொல்ல முடியாது. படம் ஒருத்து ஒருத்து ப்ரோ. ஆமாம், கலைப்புலி வந்து சொன்னாங்க படம் வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணுறதில்லை பொன்னியின் செல்வன் அளவுக்கு. ஆனால் வந்து படம் உண்மையிலேயே ப்ரொமோஷன் பண்ணாத அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் தான். ஆனால் இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸில் வந்து திரும்ப அந்த பேக்கப் கொண்டு வராங்க. தனுஷ் செல்வராகவன் காம்போ வந்து எப்பவும் போல் நம்ம குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. எப்பவும் போல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். செல்வராகவன் செல்வராகவன் வேறு மாதிரி ப்ரோ. செல்வராகவன் படம் ஃபஸ்ட் ஹாஃப் செம்ம போனதே தெரில. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ப்ரோ. கிளைமேக்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. மற்றபடி யுவன் கம்பேக்கு அந்த தனுஷ் ஆக்டிங்லாம் சொல்லணுமா ப்ரோ, வேறு மாதிரி இருந்தது. படம் ஒர்த்து ப்ரோ. பழைய ஒரு டான்ஸ் பண்ண ஆ அதெல்லாம் வேறு வேறு மாதிரி ப்ரோ. தியேட்டரில் அப்படியே எப்படி சொல்கிறது, வேறு மாதிரி இருந்தது. பார்க்கலாம் ப்ரோ. நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ப்ரோ. ஆ, அது தெரில ப்ரோ, அந்த அளவுக்கு தெரில. ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக சொதப்பியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் பிஎஸ் ஒன் அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வர மாட்டாங்க இந்த படத்துக்கு. செல்வா படம் எப்பயுமே செல்வா படம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. பார்க்கலாம் ப்ரோ. ஆ, அது பெருசாக இல்லை ப்ரோ. சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். சும்மா வந்துட்டு போயிடுறாரு செல்வா. பெருசாக அந்த அளவுக்கு ரோல் இல்லை. பார்க்கலாம் ப்ரோ. செல்வா ஃபேன்ஸுக்கெலாம் ட்ரீட்டு. ரெண்டு இதுக்கும் டிஃப்ரென்சேஷன் தெரியுதா ப்ரோ? அதெல்லாம் தனுஷ் கலைக்கிருக்காரு ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் இதுவே இல்லை. பக்கவாக இருக்குது. படம் வேறு மாதிரி மாஸ். அவரோட டான்ஸ்லாம் பக்கா. பிஜிஎம் வேறு லெவல். ஆக்சுவலாக ட்ரைலரில் பார்த்த மாதிரி நான் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது படம். ட்வின்ஸ்லாம் வந்து பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது அதுக்கு டஃப் கொடுக்குமானா கம்மி தான் நினைக்கிறேன். அவரோட பழைய டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம், டான்ஸ்லாம் பக்கா அப்படியே தியேட்டரில் பார்க்கும்போது ஜாலியாக இருந்துச்சு பார்க்க. ரெண்டு ஆக்டிங்க்கும் டிஃப்ரென்சேஷன் தெரியுது. ரெண்டு கேரக்டர் இருந்துச்சு இருந்துச்சு சொல்லவே முடியாது ப்ரோ. என்னோட தலை எங்க தலை? இந்த படத்தை சத்தியமா எதிர்பார்க்கல. திடீர்னு வந்து நானே சைக் ஆயிட்டேன்.
அந்த ரெண்டாவது அண்ணன் சுகிராப்புள்ள அண்ணன் தம்பி அந்த மாதிரி ப்ரோ விட்டுகிறாப்புள்ள சூரிய விட்டாப்புள்ள எப்படி எங்கால் சூரிய விட்டாப்புள்ள படம் எடுத்துருக்கு சொல்கிறேன் மஜா 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 இவன் ப்ரோ இவனை பற்றி சொல்லுறதுக்கு வார்த்தையே இல்லை இவனை கேட்குறீங்க எப்பயுமே இவன் தான் டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி ஜாலியாக இருந்தாலும் சரி இவன் பாட்டு தான் நம்மளுக்கு எல்லாருமே பிஜிஎம் அந்த மாதிரி போட்டுக்கிறாரு படத்தில் மஜா தான் நம்ம ஆள் எப்பயுமே என்ன படம் நினச்சாலும் எங்கால் மஜா வட சென்னை அசுரன் இப்போ இதில் தீச்சு விட்டாப்புள்ள முடிய வச்சுனே ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட்னா செகண்ட் பாட்டு வருமா இல்லையா தான் ட்விஸ்ட்டு ரெண்டு பேர் கீழே குச்சிக்கிறாங்க ஒரு தனுஷை காமிச்சாங்க ஒரு தனுஷை காட்டல அவள் தான் மொக்க கதை இதுக்கப்புறம் தான் தெரியுமே கதையே படத்தில் இல்லை ப்ரோ இதுதான் ப்ரோ சீனே இதுதான் சீனே இருக்குதுலே இந்த படம் தான் சீனு திருப்பி வந்து பார்ப்பேன் என் தலைக்கோசம் பார்த்துனே இருப்பேன் யார் வந்தாலும் சரி தனுஷு தான் ஃபஸ்ட்டு தனுஷ் நினச்சது நானே வருவேன் இந்த படத்துக்கோசம் எவ்வளோ காசு வேணாலும் டிக்கெட்டுக்கு தருவேன் அந்த போல் இது படம் எவ்வளோ வாட்டி வேணாலும் பார்க்கலாம் We'll be right back.